நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அளிக்க செய்வதோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு அடு பாடுபட்டவர். அதேபோல் 20 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர். நம் கழக பொதுச்சா என்னுடைய பெயர். நான்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 16 ஆண்டுகள் பதவியில் இருந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர். அம்மாவின் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் சிறப்புமிகு நல்லாட்சி வழங்கியவர். தேசிய அளவில் பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக மகத்தான தலைவர் ஆவார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து சாதனை படைத்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள். இத்தகைய போற்றுதலுக்குரிய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்களை பொதுவெளியில் எந்தவிதமான அரசியல் அனுபவமும் முதிர்ச்சியும் ஆற்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொறுப்பற்ற முறையில் பேட்டி அளித்ததற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.